வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. தலைமுடி கருமையாக வளர என்ன செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிக்க அழகே கருப்பு தான், ஆனால் அப்பேற்பட்ட கருமையான முடி இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லை. அதுக்கு காரணம் நம்ம வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றமும் பழக்க வழக்கங்களும் தான். அதே சமயத்தில் அதிக நேரம் வெயிலில் சுற்றினாலும் தலைமுடியோட கருப்பு கலர் மாறிடும். ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நரமுடி வளர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நம்ம தலைமுடியை ரொம்ப நாளைக்கு கருப்பாக பாதுகாக்க வீட்டிலேயே ஒரு இயற்கையான எண்ணெயை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை 1/2 கப், கருவேப்பிலை 1/2 கப் எடுத்துக்கலாம், செம்பருத்தி இலை 5 எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் 50 ml எடுத்துக்கலாம். வேப்பிலை ஸ்கேல்பில் நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். தலைமுடி உதிர்றதுக்கு காரணமாக இருக்கிற பொடுகை தலைசருமத்தில் இருந்து அறவே எடுத்துரும். ஏன்னா வேப்பிலையில் ஆன்டி மைக்ரேஸ், ஆன்டிவைரல், ஆன்டி ஆக்சிடென்ட் வளமாக இருக்குது. அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலையில் இருக்கிற புரோட்டீன், பீட்டா கரோட்டீன், விட்டமின்ஸ், இந்த எல்லா சத்துக்களும் தலைமுடியோட கருமை நிறத்தை மெயின்டைன் பண்ணும். அதோட முடி உதிர பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். அடுத்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை முடி வளர்ச்சியை தூண்டும். அதோட தலைமுடியை அடர்த்தியாக நீளமாக வளர ஹெல்ப் பண்ணும். பொடுகை போக்கிரும். நரமுடியை நாளடைவில் நேச்சுரல் கலருக்கு மாற்றிடும். தலைசருமத்தில் ஏற்படுற அரிப்பையும் அரிப்பினாலே ஏற்படுற புண்ணையும் சரி செஞ்சிடும். அடுத்து தேங்காய் எண்ணெய். தலைக்கு ஆயில் மசாஜ் செய்ய தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட். ஏன்னா முடி ட்ரை ஆகிறது, கொட்டுறது, முடி நுனியில் உடையிறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக தேங்காய் எண்ணெய் சரி செஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த இயற்கையான பொருள்களை வச்சு ஆயில் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நேரம் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலையை பிச்சு நல்லா உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வெடிக்கிற சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று போடுங்க. எப்போ போட்டாலும் இந்த மாதிரி வெடிக்கிற சத்தம் நின்னோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போவே கலர் நல்லா மாறியிருக்கு. இது நல்லா ஒரு 2-3 மணி நேரம் நல்லா இதுலேயே ஊற விட்டுருங்க. இதோட எசன்ஸ் நல்லா இறங்கி கலர் மாறிடும். அதுக்கப்புறமா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எண்ணெயோட கலர் எப்படி நல்லா மாறியிருக்குன்னு. இப்போ இதை வடிச்சுக்கலாம். இப்போ ஆயில் ரெடி. இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. எதனால் நம்ம காட்டன் பால் யூஸ் பண்ணுறோன்னா, இது யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆயில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த காட்டன் பாலை இப்படி ஆயிலில் டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போது 5 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். நம்ம மசாஜ் பண்ணுற அளவுக்கு தான் நம்மளோட ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும், தலைமுடியும் கருகருன்னு வளரும். யூஸ் பண்ண ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் இன்னைக்கு 10 நாளைக்கு தேவையான ஆயிலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் செக்கு தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள், அது நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். 3 மாதம் இந்த ஆயிலை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் முடி எந்த அளவுக்கு கருமையாக மாறியிருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.